ஜெபித ஆரம்பிப்போம் பரலோ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாலை வேளையிலுடைய வார்த்தையை கத்தாவே படிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற கத்தாவே எங்களை நிராசீர்வதிப்பீராக நம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்வீர்களையும் ஆசீர்வதித்தரையும் உள்ளங்களோடு பேசும் சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு முடிய சத்தியம் எங்களை மகிழ செய்யட்டும் கத்தாவே எங்களுக்கு அது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை எங்களுக்குள்ளே உண்டாக்கட்டும் மாற்றத்தை எங்களுக்குள்ளே கொண்டு வரட்டும் கத்தாவே பரிசு தாவியானவருடைய சத்தியத்தை கொண்டு எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்வீராக ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவ நாம திருச்சி வைக்கிறோம் அவன் ரோமர்கள் நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் இன்றைக்கு பதினேழாம் வசனத்துலேருந்து இருபத்தொம்பதாம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இன்றையோட ரெண்டாம் அதிகாரத்தை முடிக்கப் போகிறோம் அடுத்த கூடி வரும்போது மூணாம் அதிகாரத்தில் ஆரம்பிப்போம் இது ஒரு பகுதி அப்படியே ஒரே டைமில் முடிக்கக்கூடிய ஒரு பகுதி ஆகவே இதை முடிக்கப் போகிறோம் பதினேழாம் வசனத்துலேருந்து வாசிப்பேன் கேட்போம் நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று இருக்கிறாயே நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று வி நீ களவு செய்யலாமா உபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறனி உபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அறிவு நீ கோவில்களை கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமும் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்றே மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் இருந்தும் பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவன் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது வாசிக்கும்போது ஏதோ பயங்கரமான பகுதி மாதிரி தெரியுது ஆனால் அது சுலபமாக புரிஞ்சுக்கொள்ளலாம் அது முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நல்லா புரியும் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் வாசித்து பாருங்கள் நல்லா புரிய என்ன சொல்கிறாருன்றது நல்லா புரிஞ்சிடும் இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன பவுல போஸ்ட்ல சுவிசேஷத்தை குறித்து இங்கே எழுதுகிறார் இந்த ரோமர்கள் நிருபமே சுவிசேஷத்தை குறித்த விளக்கம் இல்லையா சுவிசேஷத்தை விளக்கும்போது முதல்ல என்னத்தை விளக்கணும் அவர் பாடுபடுறாருன்னா முதல்ல எல்லாருமே தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவ கோபாக்கினை அவர்கள் மீது இருக்கிறது அந்த கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்க தான் இயேசு வந்தார் நம்மளை சிலுவையில் நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லை தேவ கோபத்தையும் தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார் நம்ம அதிலிருந்து விடுவிக்கும்படியாக நாம் அவரை விசுவாசிக்கும் போது அந்த தேவ கோபாக்கினையிலிருந்து விடுதலை ஆகிறோம் என்பதை போதிக்கணும் அதான் சுவிசேஷம் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆனால் அதுக்கு முதல்ல என்னத்தை சொல்லணும் எல்லாரும் தேவருடைய கோபாக்கின கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டணும் காட்டலைன்னா எனக்கு என்னத்துக்கு ஏசு எனக்கு எதுக்கு சுவிசேஷம் நான் ஓகே அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க எனக்கு சுவிசேஷம் ஒன்றும் தேவையில்லைய புதுசாக ஒரு மதத்தை கொண்டு வந்து போதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க எப்படி நாம் எல்லோரும் பாவிகளாகி தேவ கோபம் நம்ம இது இருக்கிறது தண்டிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை முதல்ல கன்வின்ஸ் பண்ணாதான் மனுஷன் வந்து கதற ஆரம்பாயோ இந்த கோபத்திலிருந்து நான் தப்பித்து கொள்ள வழி என்ன எனக்கு ஒரு ரட்சகர் தேவை தேவ கோபம் என்மேல் இருக்குது ஏன்னா தேவனுடைய கட்டலின்படி நான் நடக்கலை நடக்கவும் முடியல முயற்சி பண்ணி பார்த்தாலும் நடக்க முடியல ஆகவே என்னை யார் ரட்சிப்பார் இதிலருந்துன்னு ரட்சகரை தேடுவான் அப்போ ரட்சகர் இயேசுதான்னு சொல்லி காமிக்கிறோம் சிலுவை தான் இந்த ரட்சிப்பின் வழின்னு சொல்லி காமிக்கிறோம் அப்போ அதெல்லாம் விளங்கும் அதனால தான் முதல்ல இந்த கோபாக்கினை நம் மீது எல்லார் மீது இருக்கிறது என்றதை காட்ட விரும்புகிறார் இதில் என்ன பிரச்சனைன்னா யூதர்கள் அவர்கள் மீது கோபாக்கினை இருக்குதுன்றதை நம்புகிறதுக்கு மறுக்கிறவர்கள் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரின்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து ரொம்ப விசேஷித்தவர்கள் எங்களுக்கு உடன்படிக்கை இருக்குது நியாயப்பிரமாணம் இருக்குது மற்ற பலிகள் இருக்குது முறைமைகள் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நாங்கள் வந்து வேறு கேட்டகரியை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து எல்லாரோடையும் எங்களை சேர்த்துடக்கூடாது எங்கள் மேலே தேவன் கோபமாக இருக்கும் எங்களுக்கு விருத்த சேதனெல்லாம் பண்ணி எங்கள் சரீரத்தில் ஒரு அடையாளத்தையே வச்சுட்டார் நாங்கள் கத்தருடையவர்கள்னு காட்டுறதுக்கு அப்போ எங்களை எப்படி அவர் தள்ள முடியும் எங்கள் மேலே எப்படி கோபத்தை காட்ட முடியும் நாங்கள் வந்து விசேஷ கேட்டகரி அப்படின்னு நினைக்கிறாங்க பவுல் ஒரு யூதனாக இருந்தபடியால் ஒரு பரிசைனாக இருந்தபடினால் சுயநீதியை ரொம்ப நம்பின மனுஷனாக இருந்தபடினால் அவருக்கு தெரியும் அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு இவர் போதிக்கும் போதே யோசிக்கிறார் இவங்கெல்லாம் வந்து உயர்த்துக்க மாட்டாங்க நான் சொல்கிறத அப்போ அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை பற்றி இயேசுவை பற்றியும் சிறுவையை பற்றியும் சொன்னேன்னா அவங்களுக்கு அது எனக்கு இல்லை இது எனக்கு இயேசுலாம் தேவையில்லை எனக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க ஏசுதான் எனக்கு ரட்சிப்பின் வழின்னு அவனுக்கு அவன் ஏற்றுக்கொள்ளணும்னா இந்த கோவாக்கினை இவர்கள் மீது இருக்கிறது என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்க வேண்டும் அதை கன்வின்ஸ் பண்ணணும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு விவரமாக சொல்ல வேணும் அதுக்கு தான் எங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார் இந்த முயற்சி ஒரு பெரும் முயற்சி பாருங்கள் ஒன்றாவது ஒன்றாம் வசனத்துலேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து இந்த பகுதியில் அதாவது பதினேழாம் வசனத்துலேருந்து இருபத்தொன்போதாம் வசனம் வரை உள்ள இந்த பகுதியில் அதை வந்து எப்படி இவர்கள் வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம்லாம் அவங்களுக்கு இருக்குது அதை குறித்த அறிவெல்லாம் இருக்குது உடன்படிக்கைலாம் இருக்குது எல்லாம் இருக்குது கடவுளை அவங்க நேசித்து எல்லாம் பண்ணிட்டாரு ஆனால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கலை தேவனுடைய கட்டளையின்படி நடக்கலை இவர்கள் தேவனுக்கு முன்பாக உள்ளவர்கள் அல்ல கோவாக்கினையின் கீழே இருக்கிறார்கள் என்பதை அவர் சுட்டி காட்டணும் அதுக்காக பிரயாசப்படுறார் அதுதான் பாருங்கள் முதலாம் வசனத்திலேயே சொல்கிறார் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே யார் இந்த யூதன் தான் மற்றவர்களை புறஜாதியாரெல்லாம் பார்த்து அவன்தான் குற்றவாளி தான் வேறு தெய்வங்களை பண்ணுறான் அவன்தான் இந்த தப்பெல்லாம் பண்ணுறான் அவன் தான் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறான் குற்றஞ்சாட்டுகிறான் தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய் அப்படிங்கிறாரு மூணாவது வசனம் பாருங்கள் இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா யூதனே நீ நியாய தீர்ப்புக்கு தப்பி கொள்ளுவன் நினைக்கிறியா நீ அப்படிங்கிறாரு முடியவும் முடியாது இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செய்கிறவரெல்லாம் குற்றவாளி யூதன் சொல்கிறான் ஆனால் அதே பாவத்தை நீ செய்கிறீன்றார் அப்போ நீ நியாய தீர்ப்பில் தப்பிச்சிருவியா வாழ்க்கை ரெண்டு பேருக்கும் சேம் தான் புறஜாதியாக எப்படி வாழ்கிறனோ அப்படி தான் நீ வாழ்கிற அப்போ அவனை கத்தர் அவன் மேலே கோபத்தை ஊற்றுவார் அவன் மேலே இறக்கம் காட்டுவார் நீ எப்படி நம்புகிற அப்படிங்கிறார் மூணாவது பதிமூணாம் வசனம் பாருங்கள் பதிமூணாம் வசனத்தில் மறுபடியும் அதை மென்ஷன் பண்ணுறாரு நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன்பாக நீதிமான்கள் அல்ல நியாயப்பிரமாணத்தை போய் கேட்டதுனால ஜபாலயத்தில் உட்காந்து கேட்டதுனால நீதிமானம் ஆகிட முடியாது கையில் அது இருக்கிறதுனால நீதிமன்றம் ஆகிட முடியாது நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமன்றம் ஆக்கப்படுவார்கள் இதை இப்போது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறார் பதினேழு முதல் இருபத்தி நாலாம் வசனத்தில் எப்படி நியாயப்பிரமாணம் இவர்களுக்கு இருக்குது இருந்தாலும் அதை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள் அதன்படி செய்ய தவறிவிட்டார்கள் என்பதை பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வசனம் வரைக்கும் காட்டுறாரு அது முதல் பகுதி அதை மொதல் பார்ப்போம் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்பது வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி அதுலேயும் அதே தான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற தவறிவிட்டாங்கன்னு காட்டுறாரு ஆனால் இப்போ குறிப்பாக இந்த விருத்த சேதன சப்ஜெக்டின்னு டீல் பண்ணுறாரு அவன் விருத்த சேதனத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான் எல்லாம் சொன்ன பிறகு அவன் என்ன சொல்லுவான் இல்லை எங்களுக்கு அடையாளமே வச்சிட்டார் சரீரத்திலே இருக்குதையா மார்க்கே போட்டார் குறிச்சிட்டார் எங்களை அதை எப்படி மாற்றுவார் அப்படிங்கிறான் அந்த விருத்த சேதனம் நீ வந்து கத்தோடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி நடக்கலன்னா விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையே போல அப்படின்றத நிரூபிக்கிறார் கடைசியில் அந்த ஆர்கியூமெண்ட்டை கொண்டாடுறார் ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் முதல் பகுதியை முதல்ல பார்ப்போம் பதினேழுலேருந்து இருபத்தி நாலு இந்த மொத்த பகுதியிலையும் சப்ஜெக்ட் என்னென்னா ஹிப்பாக்ரஸி மாய்மாலம் மத மாய்மாலம் மாய்மாலம்னா அதாவது இதை நம்புகிறேன் அதை நம்புகிறேன் இந்த தெய்வத்தை வணங்குறேன் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் என் கொள்கை இதுவாக்கும் அப்படின்லாம் பெரிய பெருமை பேசுகிறது ஆனால் அதன்படி நடந்து கொள்வது இல்லை அதுதான் மாயமாலும் சொல்கிறது ஒன்று செய்கிறது இன்னொன்று நம்புகிறேன்னு சொல்கிற காரியங்கள் வேறு செய்கிற காரியங்கள் வேறு அதுதான் ரெண்டு வித்தியாசமாயிடுது அப்போ அதுதான் ஹிப்பாகிரசி இந்த ஹிப்பாக்ரஸின்ற சப்ஜெக்ட் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள் இதை இயேசுவே வான் பண்ணார் இந்த பரிசேயருடைய புளித்த மாவை குறித்த இருங்கள் புளித்த மாவுனால் மொத்த மாவில் கொஞ்சோண்டு மாவு வச்சுட்டிங்கன்னா காலையில் உள்ள எல்லாம் புளிச்சு போயிடும் இது மாதிரி இதை உள்ளே விட்டிங்கன்னா ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் லைஃப்பை ஒரு மாய்மாலமாக இந்த ஜீவியத்தையும் மாய்மாலமான நடவடிக்கையும் என்கரேஜ் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டால் இந்த புளித்த மாவுட்டாக மாதிரி கொஞ்ச நாளில் எல்லாமே மாயமாலத்திலேயே வாழ்வாங்க மாயமாலமான வாழ்க்கையாக மாறிவிடும் முழு கூட்டமும் மாயமால மாலை கூட்டம் ஆகிடும் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அது ஒரு பெரிய ஒரு கண்ணி மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு கண்ணி மாதிரி இன்றைக்கும் அதனால தான் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நமக்கு இது வரும் யூதர்களுக்கான சப்ஜெக்ட் இல்லை யூதரை பற்றி இங்கே பேசுகிறாரு ஆனால் இது நமக்கு இட் ஹாஸ் ரிச் அப்ளிகேஷன் ஃபார்ஸ் நமக்கு இதை ரொம்ப நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிடலாம் நமக்கு இந்த பிரச்சனை நம்மையும் வந்து இன்றைக்கு தாக்குகிறது இந்த மாய்மாலங்கிறது மாய்மாலத்தனமாக வாழுகிறது மாய்மாலத்தனமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இன்றைக்கு எல்லாருக்குமே அது தாக்கக்கூடிய ஒரு காரியம் அது வந்துருச்சுன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கெட்டு போய்விடும் அதனால தான் இது ரொம்ப முக்கியம் இதை எப்படி இதை அட்ரஸ் பண்ணுறாரு பாருங்கள் பிரமாதமா ஒரு லாயர் வந்து குற்றவாளியை கோர்ட்டில் வச்சு நிறுத்தி பயங்கரமாக கேள்வி கேட்குற நீ இப்போல்லாம் யூடியூப்லேயே வந்துடுது சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்லேயே நான் அதெல்லாம் போய் நிறைய நேரம் உட்காந்து பார்ப்பேன் நான் என்ன மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க என்ன மாதிரி சில லாயர்ஸ் எல்லாம் கேஸ் எடுத்துக்கிட்டு பழித்து பழித்து பழிச்சுன்னு வைக்கிறாங்க பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த மாதிரி பண்ணுறாரு ஒரு ஒரு லாயர் மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்டு பாருங்கள் லாஜிக்கல் மைண்டு அவனில் கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரி பண்ணுறாரு இதில் பார்த்தீங்கன்னா பதினேழு முதல் இருபத்தி நாலில் இப்போ பதினேழுலேருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் முதல்ல இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்கிறேன் பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்கள் நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையை இருக்கிறாயே நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில் கொள்ளையிடலாமா நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது என்ன மாதிரி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறார் பாருங்கள் கோர்ட்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாரு இதை வந்து முதல்ல பதினேழு பதினெட்டு வசனத்தை பார்ப்போம் அப்புறம் பத்தொம்போது இருபது வசனத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் இருபத்தொன்னுலேருந்து போவோம் இந்த பதினேழு பதினெட்டு வசனங்களில் பார்த்திங்கன்னா யூதர்கள் தங்களை குறித்து எப்படி எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் த கிளைம்ஸ் தே மேக் அபவுட் தெம்செல்ஸ் தாங்கள் யார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அவங்க தங்களை பற்றி வேற்றுமையாக பெருமையாக சொல்லிக்கிறாங்க சில காரியங்களாக அதை குறிப்பிடுறாரு அப்புறம் பத்தொன்பது இருபது வசனங்களை பார்த்தீங்கன்னா இப்படி தங்களை குறித்து அவர்கள் எண்ணுவதனால் எந்தெந்த விதத்தில் புரஜாதியாரை குறித்து ரொம்ப மேன்மையானவர்கள் இவர்கள் அப்படின்னு எண்ணுகிறார்கள்ன்றதை காட்டுறார் இவங்க சுப்பீரியர் ஆளுங்க விட அப்படின்னு எந்தெந்த விதத்தில் சுப்பீரியர்ன்றதை இவர்கள் எண்ணுகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுறார் முதல்ல இது பார்ப்போம் முதல்ல அவங்க கிளைம்ஸ் நாங்கள் யார் அப்படின்றது குறித்து பெரிய மேன்மை பாராட்டுகிறாங்க பாருங்கள் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள் நீ யூதன் என்று பெயர் பெற்று ஒன்றொன்னே பார்க்கலாம் எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட ஓட இல்லை எல்லாத்தையும் அதான் பைபிள் ஸ்டடி இல்லையா நீ யூதன் என்று பெயர் பெற்று யூ கால் யுவர் செல்ஃப் அ ஜூ நீ யூதன் என்று அழைக்கப்படுகிறாய் அப்படின்றார் என்ன யூதன்னா என்ன யூதன் என்பது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒருவன் யூதனாக இருந்தான்னா ஏன்னா அவர்கள் தேவனுடைய மக்கள் என்று எண்ணப்பட்டார்கள் தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மற்ற ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக அவர்கள் ஆக்கி கொண்டார்னு வேதம் சொல்லுது புறஜாதிகளுக்கு ரொம்ப புறஜாதிகள் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க பேசிக்க ரெண்டாம் மதி காலத்தில் வாசி பார்த்தீங்கன்னா வாசிக்க நேரம் இல்லை எனக்கு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வாசித்து பார்த்திங்கன்னா புறஜாதிகள் யாருங்க எப்படி தெரியுமா சொல்லுவோம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லை அவர்களுக்கு உடன்படிக்கை இல்லை தேவனை குறித்த அறிவு இல்லை இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்கள் அவன் கடவுள் பற்றி தெரியாது அவனுக்கு அவனுக்கு உடன்படிக்கைன்னு ஒன்றும் இல்லை அவனுக்கு எந்த வாக்கு அவனுக்கு கொடுக்கப்படலை இவ்வளோ வாக்குத்தத்தம் பைபிள் உனக்கு அவனுக்கு கொடுக்கப்படலை எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு நியாயப்பிரமாணம் இல்லை அவங்களுக்கு எதுவுமே இல்லை இஸ்ரேவேலின் காணியாட்சிக்கு த காமன்வெல்த் ஆஃப் இஸ்ரேலில் இருந்து அவர்கள் வெளியாட்கள் அவர்கள் அப்படின்றாங்க அப்போ தங்களை எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள் யூதர்கள்னா உலகத்திலே மிகவும் பாக்கியம் பெற்றவன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்குள்ளே இருந்தது அதில் அவர்கள் மகிழ்ந்தார்கள் அப்போஸ் நான் பவுலோ அதில் மேன்மை பாராட்டி மகிழ்ந்த ஒரு ஆள் பிலிப்பியர் மூணாவது காரத்தில் சொல்கிறார் இல்லையா எபிரேயன் பெஞ்சமன் எபிரேன் பெஞ்சமின் கோத்தரத்தான் நான் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பழுக்கற்றவன் என்னெல்லாம் சொல்கிறார் தன்னை பற்றி எப்படி முன்ன தன்னை பற்றி தன்னுடைய யூத இனத்தை பற்றி யூதனாக இருக்கிறத பற்றி அதில் பரிசெயலாக இருக்கிறது பற்றி அதில் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்ததை பற்றி எப்படியெல்லாம் பெரும்புப்பட்டுக்கிட்டார்ன்றதா காட்டுறாரு ஆனால் அதெல்லாம் இப்போ குப்பையா என்று ஏன்னா இயேசு கிறிஸ்து அறிஞ்சிக்கிட்டேன் இப்போ தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு தான் ரொம்ப மேன்மையானது அப்படிங்கிறாரு அப்போ யூதன்றது ஒரு பெரிய பாக்கியம் அப்போ அதனால்தான் சொல்கிறாரு நீ யூதன் என்று பெயர் பெற்று அடுத்தது நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து இங்கிலீஷில் வாசித்து பார்த்திங்கன்னா யூ ரெஸ்ட் ஆன் த லா அப்படின்னு வருது நியாயப்பிரமாணத்தில் ப பற்றுதலாக இருந்ததுன்னா ஏதோ நியாயப்பிரமாணத்தை இவர்கள் விரும்பினார்கள் என்பது மட்டுமல்ல உண்மையாக என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது இந்த பற்றுதலாக இருந்துங்கிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொண்டார்கள் நியாயப்பிரமாணத்தை இருந்தார்கள் இவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் இவர்களுக்கு எந்த விதத்தில் நம்பியிருந்தாங்கன்னா ரெண்டு விதத்தில் நம்பியிருந்தாங்க ஒன்று நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது எவருக்கும் கொடுக்கப்படவில்லை இதே காமிக்குது நாங்கள் யாருன்னு கடவுளுக்கு முன்னால் எங்களை மாதிரி ஒரு ஜாதி உலகத்திலேயே கிடையாதாங்க எவனுக்காவது கொடுத்தாரா பத்து கற்பனையே உலகத்தில் எவருங்க கொடுக்கல எங்களுக்கு கொடுத்தாரு கற்பலைகள் எழுதி கையில் கொடுத்தார் மோசையை கூப்பிட்டு கையில் கொடுத்தார் எங்களுக்கு தான் வேறு எவனும் கொடுக்க சொல்லாத யார்கிட்டயும் பேசலை எங்கள்கிட்ட பேசினார் அப்போ நாங்கள் யார் அது நீ கணக்கில் எடுத்து வேணாமா அப்படிங்கிற மாதிரி பவுல்கிட்ட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொண்டார்கள்னா தி ரெஸ்ட் ஆன் த லானா நியாயப்பிரமாணம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனாலேயே இவர்கள் விசேஷித்தவர்கள் அதனாலேயே பரலவும் போயிடுவேன் அதனாலேயே கடவுளை நினைத்துக் கொள்வார்னு நினைக்கிறவங்க இவங்க அது மட்டும் இல்லை ரெண்டாவது இன்னொரு விதத்தில் நியாயப்பிரமாணத்தின் மேலே தி ரெஸ்டட் ஆன் த லா நியாயப்பிரமாணத்தை நம்பி இருந்தார்கள் அது என்னென்னா நியாயப்பிரமாணத்தின் முறைமைகளும் பலிகளும் அந்த காரியங்கள்லாம் இருந்தது பாருங்கள் அதையெல்லாம் செய்து அதனுடைய சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி அதன்படி சுத்திகரிப்பு அது இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கிறேன் பாவ நிவாரண பலியை செலுத்தி இருக்கிறேன் நான் வந்து இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் நியாயப்பிரமாணத்தின்படி அதான் சொல்கிறாருலையா அப்பழு கற்றவன் நான் அதன்படி எந்த மிஸ்டேக் என்கிட்ட கண்டுபிடிக்க முடியாதுன்றார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு நான் வந்து எனக்கு நியாயப்பிரமாணம் எவனுக்கு கொடுக்கப்படாது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் அது மட்டும் இல்லை நான் அதில் சொல்கிறபடியெல்லாம் அந்த முறைமைகளெல்லாம் எல்லாம் பின்பற்றி நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன் அதனால் என்னை எப்படி ஏன் மேலே எப்படி தேவ கோபாக்கினே வரும் என்னையும் புரஜாதியானையும் ஒரே கேட்டகரியில் வைக்காதீங்கய்யா எல்லாருக்குமே ஏசு தேவைன்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு ஒருவேளை ஏசு தேவைப்படலாம் அவங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஏற்கனவே இருக்குது தான் அவங்களுடைய இது பவுல் சொல்கிறாரு இல்லை நியாயப்பிரமாணம் உன்னை ரட்சிக்காது உன்னை ரட்சிக்கிறதுக்காக கொடுக்கப்படலை ஏசு எதுக்கு வரணும் பின்ன நியாயப்பிரமாணம் உன்னை ரட்சிக்க கூடணும் ஏசு வர வேண்டியது இல்லையே இயேசுதான் ரட்சகர் கல்வாரி சிலுவையின் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டது இருப்பேனாக அப்படிங்கிறாரு முன்ன எதையோ பெருமை பேசிகிட்டு இருந்தாள் எந்த கோத்திரம் கோலம் எவ்வளோ கரெக்டாக இருந்தேன் நான் ஏன் அதெல்லாம் பேசினாலும் சொல்கிறாரு வேற எதை ஆ எதை பற்றியும் மேன்மை பாராட்டில இப்போ சிலுவை அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்ட ஜீவன் அங்கே உண்டான மீட்பு அது ஒன்று தான் மேன்மை பாராட்டுகிறேன் அப்படிங்கிறாரு சரி அப்போ ரெஸ்டட் ஆன் த லா அதாவது நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து அப்புறம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி யூ போஸ்ட் இன் காட் தேவனை குறித்து மேன்மை தான் இவங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா ஊர்வலத்தில் இருக்க ஜனங்கள்லாம் கடவுள் யாருன்னு தெரியாதவங்க கடவுள் ஒருத்தர் தான் இந்த ஒரே கடவுள்ன்றதை எல்லாருமே நம்புகிறோம் இல்லையா நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்க பல கடவுள்களை நம்புகிற ஊர்களில் நாடுகளில் கூட கடவுள் ஒத்துறதான்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஒன்றே ஒரு ஒருவனே தேவன் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்குது இல்லையா ஒரே குலம் தான் ஒரே தேவன் தான் அப்படின்னு ஆனால் பல கடவுளில் வணங்குறாங்க ஆனால் ஒரே குலம் ஒரே தேவன் தான் நம்புகிறாங்க அவங்க ஆக்சுவலாக ஒரு தேவன்றதை ஒத்துக்கிறாங்க இந்த யூதர்கள்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு தேவன் யாருன்னு வேறு யாருக்கும் தெரியாது வேறு அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வங்களை செய்து வைத்து வணங்கிக்கொண்டிருக்கிறாங்க அதுவே காமிக்குது உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நாங்கள் யார் தெரியுமா எங்களுக்கு அந்த தேவன் யார்னு தெரியும் எங்களுக்கு அவர் வெளிப்பட்டிருக்கிறார் ஆப்ரஹாமுக்கு வெளிப்பட்டு ஆப்ரஹாம் அழைத்த தேவன் மோசைக்கு வெளிப்பட்டு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவன் எங்களை இந்நாள் வரைக்கும் வழி நடத்தி காத்து வர்ற தேவன் அவர் எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் ஒருத்தருக்கு தான் எங்கள் இனத்தாருக்கு மட்டும்தான் கடவுளை குறித்த அறிவுன்றது இருக்குது இந்த ஒரே மெய்யான தேவனை குறித்த அறிவு எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்கும் கிடையாது தான் போஸ்ட் அதை குறித்த ஒரு பெரிய பெருமை வேறு எவனுக்கும் கிடையாது யாருக்கும் தெரியாதாக்கும் அப்படின்னு யூதர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் அந்த தேவனை வணங்குகிறோம் அந்த தேவனை நம்புகிறோம் அந்த தேவனை பின்பற்றுறோம் தான் இந்த ஹிப்பாகிரசின்றது மாய்மாலங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் பாருங்கள் ஏதோ நியாயப்பிரமாணம் கையில் இருக்குதுன்றதுனால விருத்த சேதனம்னு ஒரு அடையாளம் சரீரத்தில் இருக்கிறதுன்றதுனால சில சடங்காச்சாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் நான் கரெக்டாக பின்பற்றுறேங்கிறதுனால எவ்ரி திங் இஸ் ஓகே எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு நினைக்க வைக்கிறது பாருங்கள் தவறான போலி நம்பிக்கையை உருவாக்குது பாருங்கள் இதுதான் இந்த மாயமாலத்தினுடைய டேஞ்சர் நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தை கூட இந்த மாயமாலத்தினால் ஏமாந்துருக்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க நான் ஓகே எனக்கு என்ன அது எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ வேறு யார்ட்டையே போய் சொல்லு பசு விசேஷத்தை எனக்கு ஒன்றும் தேவை நான் கிறிஸ்தவன் அஞ்சாவது தலைமுறை கிறிஸ்தவன் நான் எனக்கு போனது தெரியுமா அப்படிம்பாங்க சரி தேவனி குறித்து மேன்மை பாராட்டி பதினெட்டு நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் உபதேசிக்கப்பட்டவனா என்ன அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லை இதை எடுத்து உபதேசிக்கிறதற்கென்று சிறந்த போதகர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அதில் ஒரு பெருமை எவனுக்குமே இதெல்லாம் போதிக்கப்படலை கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லை இதை விளக்கி விலைக்கி போதிச்சாங்க யூத போதர்கள் ரபிகள் போதிக்கிறது கேட்டிருக்கீங்களா நான் கேட்டிருக்கிறேன் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் காலேஜில் ஒரு ரபி கன்வெர்ட்டட் ரபி ஜி கிறிஸ்டியானிட்டி கன்வெர்ட் ஆன ரபி ஒருத்தர் உடனே பிரசங்கம் பண்ண வச்சாங்க யூத தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ பிரசங்க ஆராயிட்டார் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறார் வந்து பிரசங்கம் பண்ணார் பண்ணிருப்பாருங்க அந்த ஒரு பேரபிளை பற்றி ஒரு ஓமையை பற்றி கற்புள்ள கண்ணிகளை பற்றி பேரபிளை சொன்னார் அவர் இது அது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்டதே கிடையாது அவ்வளோ பிரமாதமாக போச்சாங்க யூதர்கள் ஜென்ரலாகவே ரொம்ப பிரில்லியன்டான ஆளுங்க நல்லா போதிப்பாங்க நல்லா அறிவு ரொம்ப அதிகம் அவங்க சில கிறிஸ்தவல்லாம் மாறி இருக்கிறாங்க அவர்கள் மத்தியில் பைபிளை விளக்கி சொல்கிறதுல ரொம்ப பெரிய ஆளுங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓல்ட் டெஸ்ட் பேக்ரவுண்ட் ரொம்ப இருக்குது அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் நல்லா தெரிஞ்சவங்க அவங்க அதனால் அதை வச்சு அவர் விளக்குனார் அதை மறக்கவே முடியாது எனக்கு அவ்வளோ நல்லா பிரசங்கித்தார் அதனால் அவங்க எப்படி பெருமை பாராட்டுவாங்கன்றது எனக்கு வழங்குச்சு அதை கேட்ட உடனே அவங்க இந்த மாதிரி போதிக்கிறாங்களேன்னு யோசித்தேன் நான் இந்த மாதிரி இவ்வளோ பிரமாதமாக ஒரு பேரபிள் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மாதிரி பேசினார் அவர் அப்போ அவங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லை இதை சிறந்த முறையில் போதிக்கக்கூடிய பிரபல உலக பிரசித்தி பெற்ற ரபிகல்லாம் அவர்கள்ட்ட இருந்தாங்க அவங்க போதிச்சாங்க அந்த மாதிரி போதனையும் அறிவும் எவருக்குமே கொடுக்கப்படவில்லை எங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றது அவர்களுடைய பெருமைக்குரிய காரியம் அடுத்தது அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்துனால் வேத வசனம் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது இவர்களுக்கு ஸ்கிரிப்சர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சித்தம் எங்களுக்கு தெரியும் தேவன் எதை விரும்புகிறார்ன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க அடுத்தது நன்மை தீமை இன்னதென்று இருக்கிறாயே நன்மை தீமை இன்னதென்று வகை இருக்கிறாய் அப்படின்னா எது நல்லது எது தீமை என்று பகுத்து அறியக்கூடிய அறிவு எங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே எல்லாருக்குள்ளேயும் மாரல் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அது நமக்கு ஊறுத்துது நம்மளை பாராட்டுது சில நேரம் சில நேரத்தில் தப்பு செய்ய நம்மளை ஊறுத்துது இப்படி தான் ஒரு கைடன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிது ஒரு மாரல் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம் கடவுள் ஒரு மாரல் காடு நம்ம மாரல் வேர்ல்டில் இருக்கிறோம் மாரல் கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்குது அப்படி தான் வாழ்கிறோம் நம்ம எல்லாருக்குமே அதனால தான் கொலை என்ன தப்புன்னு தெரியுது சில தப்பான காரியங்கள்லாம் தப்புன்னு நல்லா தெரியுது ஆனால் இவங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக இது தெரியுன்றாங்க எது தவறு எது சரிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நன்மை தீமை என்னது என்று வகையறுத்து காண்பிக்க எங்களுக்கு முடியும் பிரித்து காமிக்க தெரியும் எது ஒன்றையும் இது சரி இது தப்புன்றது இந்த ரபிகல் பிரமாதமாக போதிச்சுருக்கிறாங்க எங்களுக்கு நல்லா தெரியுன்றாங்க அதில் ஒரு பெருமை அப்படி அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளவு போஸ்டிங் என்ன போஸ்டிங் யூதன்ன்ற பேர் நியாயப்பிரமாணத்தின் மேலே நியாயப்பிரமாணத்தை சார்ந்து அதை நம்பிக்கொண்டிருப்பது மூணு தேவனை குறித்த மேன்மை பாராட்டுதல் நாலு நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாக இருக்கிறது அந்த பெருமை அஞ்சு தேவண்டி சித்தத்தை அறிந்தவர்கள் உலகத்திலேயே இவங்களுக்கு தான் தேவண்டி சித்தம் தெரியுன்றாங்க ஆறு நன்மை தீமை என்னதென்று வகை அறுக்கக்கூடியவர்கள் வித்தியாசம் செய்து பார்க்கக்கூடியவர்கள் இப்படி பெருமை பாராட்டுறாங்க இப்படி பெருமை பாராட்டுறதுனால அடுத்தது என்ன சொல்கிறாரு அது எங்கே கொண்டு போய் விடுதவங்கள ஆஸ் எ ரிசல்ட் இப்படி பெருமை பாராட்டுறதுனால புறஜாதிகளை காட்டில் தாங்கள் எந்த விதத்திலெல்லாம் சுப்பீரியர் எந்த விதத்திலெல்லாம் மேலானவர்கள் என்பதை அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்றத சொல்கிறாரு எந்த விதத்திலாம் அவர்கள் மேலாதவர்கள் நினைக்கிறாங்கன்றதை சொல்கிறாரு சொல்கிறார் பாருங்கள் பத்தொம்போதில் நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் அதான் முதல் பாயிண்ட்டு சொல்கிறாரு நீ உன்னை எப்படி பார்க்குற ஏற்கனவே இவ்வளோ மேன்மைப்பார ஆறு விஷயத்தில் மேன்மை பாராட்டுற அதனால் இப்போ வந்து நீ உன்னை வந்து புறஜாதியான கட்டில் ரொம்ப சுப்பீரியர்னு நினைக்கிறேன் எந்த விதத்தில் சுப்பீரியர் எந்த விதத்தில் நீ மேலானவன் குருடருக்கு வழிகாட்டி அவனாம் குருடன்னு நான் வழிகாட்டி அவன் அந்த காலத்தில் இருக்கிறான் அவனுக்கு வெளிச்சம் நான் தான் நான் வெளிச்சம் அவன் இருள் நான் லைட்டை கொடுத்தா தான் அவனுக்கு வெளிச்சம் தெரியும் நான் சொன்னால் தான் அவனுக்கு எதுவுமே வழங்கும் அப்படிங்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இவர்கள் இருப்பதாக நினைப்பு ஊரே இருளில் இருக்குது நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் எனக்கு வெளிச்சம் இருக்குன்னா நான் தான் லைட்டு அப்படின்றாங்க இவங்க அது மட்டும் இல்லை பேதைகளுக்கு போதகனாகவும் அதாவது ஊரில் இருக்கவங்களும் பேதைகள் குழந்தைகளுக்கு உபாத்தியவனாகவும் ஊரில் இருக்கவளும் குழந்தைகள் பேதைகள் குழந்தைகள் பேதைகள் அப்படிங்கிறது யாரை குடிக்குது யாரை குறிக்குதுன்னா இந்த யூத மார்க்கத்தை பார்த்து அதன் மேல் ஆசைப்பட்டு இந்த பத்து கற்பனைகள் இதெல்லாம் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல சமுதாய வாழ்க்கையை கொடுக்குதுன்னு அறிஞ்சு இவர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா அப்போ அது எல்லா இடத்துலையும் ஜபாலயங்கள் உருவானது யூத மக்கள் வாழ்ந்தார்கள் தொழில் செய்தார்கள் எல்லாம் பண்ணாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை இவளுடைய ஆராதனை முறை இவள் எதை நம்புகிறாங்க எப்படி இவங்க குடும்பங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு சிலர் யூதரெல்லாம் மாறினாங்க முதல்ல வந்து சீக்கர்ஸ்னு வருவாங்க வந்து வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜபாலயத்தில் வந்து கேட்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்கள ஏற்றுக்கொண்டு நானும் யூதனை மாற விரும்புகிறேன்னு சொல்லி விருத்த எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் ஞானஸ்தான கிடையாது விருத்த சேதனம் மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க சேர்ந்துருக்காங்க அவங்கள தான் சொல்கிறாரு பேதைகளும் குழந்தைகளும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்களாம் பேபீஸ் ஸ்பிரிச்சுவல் பேபீஸ் அவங்களுக்கெல்லாம் நான் தான் போதகன் நான் தான் டீச்சரு அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெருமை இவங்களுக்கு அவங்களுக்கு நான் போதிக்கிறதுக்கு அவங்கள வழி நடத்துறதுக்கு என்னால் தான் முடியும் இந்த இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற இந்த புது யூதர்களுக்கு நான் தான் போதிச்சு நடத்தினாக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமை அடுத்தது மூணாவது நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தை காட்டிய சட்டமுடையவனாயும் எண்ணுகிறாயே அது என்ன சத்தியத்தை காட்டிய சத்தம் சட்டமுடியும் இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா

எழுதி கோடிஃபை பண்ணிட்டாங்க அதை ரொம்ப ஆக்கிட்டாங்க விளங்குற மாதிரி இப்போ சட்டங்கள்லாம் எழுதப்படுது பாருங்கள் சட்டங்கள்லாம் இந்த இல்லாமல் எழுதுகிறாங்க க்ளீனாக ரொம்ப விளக்கமாக எழுதி நுணுக்கமாக எல்லா காரியங்களையும் கவர் பண்ணி அதில் எழுதுவாங்க அந்த மாதிரி சட்டங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் சட்டம் எப்படி எழுதப்படுதோ அந்த மாதிரி எழுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க கோடிஃபைடு லா வி ஹாவ் அ கோடிஃபைடு லா வி ஹவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரூத் நாட் ரூடிமெண்ட்ரி அண்ட் இன்டெஃபினட் எதுவும் நிச்சயமில்லாத விதத்தில் இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப டெஃபினட்டாக இதனுடைய அர்த்தம் இதுதான் இப்படி தான் நடந்துக்கணும் இது தான் சொல்லுது அப்படின்னு கோடிஃபை பண்ணி எழுதிட்டாங்க அதாவது தேவனுடைய பிரமாணத்தை சட்டமாக சட்டத்தை போல எழுதுறது போல் எழுதிட்டாங்க அப்படின்றாங்க அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பத்தொம்போது இருபது வசனத்தை பார்த்தோம் இவங்க தங்களை எப்படி பார்க்குறாங்க குருடருக்கு வழிகாட்டி அந்த காலத்தில் உள்ள வெளிச்சம் மற்றவன்தான் குருடன் அந்த காலத்தில் இருக்கிறான் நான் தான் வழிகாட்டியன் பேதைகளுக்கு போதகன் குழந்தைகளுக்கு உபாத்தியன் நான் தான் டீச்சர் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் டீச்சர் அடுத்தது நியாயப்பிரமாணம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக சட்டமாக ஏற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது க்ளீனாக கோடிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை மாதிரி யாருக்கும் தெரியாது இந்த விதத்துலலாம் நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் ரொம்ப பிரமாதமானவர்கள் அப்படின்னு எண்ணுகிறார்கள் அப்போ பவுல போசலன் இப்படி என்ற ஆளுங்களை பார்த்துட்டு நான் நல்லா யோசித்து பாருங்கள் குற்றவாளி கூண்டில் ஒருத்தனை நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாரு நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமையை வகையருக்கு தெரிந்து அப்படி இருக்கிறதுனால நீ உன்னை குருடனுக்கு வழிகாட்டியாக காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமாக நினைக்கிற பேதைகளுக்கு போதகனாக குழந்தைகளுக்கு உபாத்தியாவ நினைக்கிறேன் நியாயப்பிரமாணத்தின் அறிவை சத்தியத்தை காட்டிய சட்டமுடையவனாக உன்னை எண்ணிக்கொள்ளுகிற அப்படிங்கிறார் போட்டு மூண்டில் நிறுத்தி வச்சு குற்றஞ்சாற்றாம குற்றஞ்சாட்டுறார் இப்படி இருக்க இப்போ இருபத்தோராசத்துக்கு போகும் இப்படி இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சு இப்போ இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அல்லது இருபத்தி ஒம்பதாம் வசனம் வரைக்குமே ஜெனரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி சொல்லலாம் இந்த ஹிப்பாக்ரஸி அல்லது மாய்மாலத்தை பற்றி மாய்மாலமான வாழ்க்கையை பற்றி மூன்று விதமாக இங்கே போதிக்கிறார் இந்த பகுதியில் போதி இருக்கிறார் மாய்மால வாழ்க்கையினுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன அதனுடைய தன்மை என்ன மாய்மாலன்னா என்ன மாய்மாலமாக வாழுகிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்காக யார் மாய்மாலக்காரன் சொல்கிறது ஒன்று செய்கிறதுன்னு ஒன்று நம்புறது ஒன்று வாழ்கிறது வேறு விதம் நான் இதை நம்புகிறேன் அப்படின்னுவான் எங்கள் டாக்டர் இதுன்னுவான் நான் செய்கிறது வேறு விதமாக இருக்கும் அவன் எப்படி எப்படிப்பட்டவன் பிரமாதமாக ஐடென்டிஃபை பண்ணுறாரு பாருங்க இதை மூணு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அந்த மாய்மால தன்மையின் பொதுவான தன்மைகள் பொதுவான அறிகுறிகள் மாய்மாலகாரன் எப்படி இருப்பான்ற பொதுவான அறிகுறிகள் என்ன ஒன்று அவன் சத்தியத்தை பொதுவாக ஒரு தியரி மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியம் மாதிரி தான் பார்க்குறான் ஒளிய அவனுக்கு அதை வேறு விதமாக ஒரு ஆவிக்குரிய காரியமாக அதை பார்க்குறது கிடையாது நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்குறான் அது பிரமாதமாக அழகா சில காரியங்களை சொல்லுது இதன்டைய ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப பிரமாதம் இதன்டைய ஃபிலாசபி ரொம்ப அருமை அப்படி பார்க்குறான் இப்போ ஷேக்ஸ்பியரை வாசினிங்கன்னா அதனுடைய கவிதைகள் எப்படி ரசிக்கிறீங்க அந்த மாதிரி அவனுக்கு அதில் இருக்க பியூட்டி பிடிக்குது அவனுக்குள்ள இருக்க ஆர்கியூமெண்ட் பிடிக்குது அதில் இருக்கிற ஃபிலாசபி பிடிக்குது அதில் இருக்கிற எத்திக்ஸ் பிடிக்குது அந்த மாதிரி பிடிக்குது ஒடிய அவனுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான் இட் டேக்ஸ் ஒன்லி அ ஜென்ரல் தியரட்டிக்கல் அண்ட் இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட் இன் த லா இன் ட்ரூத் அவனுக்கு அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பம் பிடிக்குது இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப விருப்பமான காரியமாக இருக்கிறது இதுதான் ரொம்ப டேஞ்சர் பாருங்கள் இது நான் நினைக்கிறேன் ப்ரீச்சர்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பெரிய டேஞ்சர் இது ஏன்னா இப்படி போதிக்கும் போது நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதை படித்தா தானே இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் படிக்கும்போது என்ன ஆகுது சில அருமையான காரியங்கள் எல்லாம் படிக்க நேரிடுது ரொம்ப பிரமாதமான விளக்கங்கள்லாம் இருக்குது இதுக்கு பிரமாதமாக விளக்குகிறவரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இப்போ ப்ரீச்சிங்னா ஒரு இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேஷன் அதில் இருக்கணும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு தூண்டுதல் அதில் இருக்கணும் ஜனங்களை திங்க் பண்ண வைக்கணும் ஆழமாக திங்க் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு அந்த அறிவுபூர்வமாக அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் இருக்கணும் ஆனால் என்ன ஆகிடுது இதுவே வந்து ப்ரீச்சரை டைவர்ட் பண்ணிடுது என்ன ஆகிடுது அந்த பிரீச்சரே வெறும் இந்த அறிவுபூர்வமான ஆர்கியுமெண்ட்ஸையும் அதையும் இதையும் விரும்புகிறானு ஒழிய இது முதலாவது எனக்கு சொல்லப்படுகிற சத்தியம் என்னுடைய வாழ்க்கையே இதனால் மாற்றப்பட வேண்டும் இது கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும்ங்கிறத விதத்தில் பார்க்குறது இல்லை இதை ஒரு தியரட்டிக்கல் இன்டலெக்சுவல் ஒரு ட்ரூத் மாதிரி பார்க்க அப்படி ஒரு சோதனை உண்டாயிடுது அப்படிப்பட்ட ஒரு வஞ்சனை அப்படின்னு சொல்லலாம் பிசாசானவன் சில நேரத்தில் அப்படி கொண்டு போயிடுவான் ஒரு மாதிரி இதை வந்து அழகாக படிச்சுட்டு இந்த அழகான காரியங்களை நம்ம அந்த அழகு நிமித்தமாக அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற விதமாக பயன்படுத்தலாம் ஒழிய இதை வந்து நான் அப்பியாசப்படுத்த வேணும் நான் இதை செய்ய வேணும் இந்த கேட்குற ஜனங்களும் இதன்படி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதுக்கு ஒரு ஜபம் அதுக்கு ஒரு வாஞ்சை அப்படி போதிக்கிறதை விட்டுட்டு வெறும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஜனங்களை ஒரு ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக்குற ஒரு காரியமாக போதிச்சா அது தவறான காரியமாக போயிடுது இந்த ஹிப்போக்ரெட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அப்படின்றாங்க இந்த மாய்மாலக்காரர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக தான் அதை பார்ப்பாங்க இன்டெலக்சுவலாக பார்ப்பாங்கள ஒழிய அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் ஜனங்களுக்குள்ளே ஏற்படணுன்னு பார்க்க மாட்டாங்க நான் நான் இத்தனை வருஷமாக ஓழிஞ்சேயிறேன் அதில் நான் பார்த்தது நான் நான் கூட ஒரு இதை ரெக்கார்ட் பண்ணோம் பைபிள் காலேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அதில் எங்கள் பைபிள் காலேஜுடைய யூனிக்னஸ் என்னங்கிறத பற்றி சொல்கிறது எங்களுடைய பைபிள் காலேஜ் அப்படி தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்போது இதை சொன்னேன் நான் ஒரு சபை எப்படி வளருது எப்படி நல்லா இருக்குது எப்படி ஜனங்கள் நல்லா ஆவிக்குரியவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா சபை வளரவே வள எதுக்கு ஜனங்க வர்றாங்க அவங்களுக்குள்ள ஏதோ நடக்கணும் இதை கேட்டது நிமித்தமாக அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகணும் அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டான தான் போய் மனைவியை கூப்பிட்டுருவாங்க மாற்றம் உண்டான தான் பிள்ளைகளை வருவாங்க மாற்றம் உண்டாதான் தான் கிட்ட அண்ணன் தம்பியில் அக்கா அக்கா தங்கிகளை வருவாங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மாற்றம் உண்டாகணும் அவங்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான மாற்றம் உண்டாகணும்னா பிரசங்கிக்கிற ஆளுக்குள்ளேயும் ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் உண்டாகணும் அதன் மூலமாக தான் அங்கே மாற்றம் ஏற்படும் இந்த விதமான மாற்றத்தை உண்டு பண்ண முடியலன்னா சும்மா ஒரு டிகிரியை வாங்கி பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது அதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னேன் நான் எத்தனை பேர் டிகிரி வாங்கிட்டு என்ன பிரசங்கம் பண்ணுறதுனே தெரியலன்றாங்க ஒருத்தர் சொல்கிறாருட்ட ஒரு ஞாயித்துக்களுமே எப்படிங்க பிரசங்கம் பண்ணுறீங்க எனக்கு மாதத்துக்கு ஒருக்க பிரசங்கம் பண்ணுறதே என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது தேடின்னு இருக்கிறேன் நான் என்றார் ஆ எங்களுக்கு ஞாயித்துக்கிழமை தூரம் பிரசங்கம் பண்ணால் பத்துலன்னு இருக்குது டெய்லி பண்ணலாம் அவ்வளோ இருக்குது ஏன்னா அவ்வளோ இருக்குது ஒரு லைஃப் டைம் தான் இருக்குது ஒரு வாழ்க்கை வாழ்நாள் எனக்கு இப்போ எழுபது வயசு இப்போ இப்போ நேரம் பத்தில் இது இல்லைன்னு நேரம் இருக்குது அவர் சொல்கிறாரு மாதத்துக்கு ஒரு தடவை போதுங்க நான் நான் ஒரு ஒரு நாள் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு இறங்கிடுவேன் நான் அப்படிங்கிறாரு ஆனால் டிகிரி நிறைய வாங்கியிருக்காரு டிகிரி வாங்கி என்ன பண்ணுறது காலேஜஸ் எல்லாம் டிகிரி ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு இப்போது எல்லாருக்கும் அந்த டிகிரி மேலே தான் கவனம் இந்த டிகிரி கொடுப்பீங்களா அந்த டிகிரி கொடுப்பீங்க என்ன பண்ண போகிற டிகிரியை வச்சு நீ கேட்கறது நான் டிகிரி உனக்கு சோறு போடாது டிகிரி உனக்கு ஒன்றும் பண்ணாது உனக்கு மகிழ்ச்சியை கூட தராது உனக்கு ஏன் என்னத்தை பண்ண போகிற டிகிரியை வச்சு ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணலனா எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அந்த ஆள் அது கேட்டது சத்தியத்தின் கேட்டது நிமித்தம் ஒரு பெரிய மாற்றத்தை அனுபவிக்கணும் அப்படி தான் சபை வந்து ஒரு ஆவிக்குரிய சபையை இறக்க முடியலைன்னா இருக்கவே முடியாது அது எப்படின்னு தான் கற்றுத்தரோம் நாங்கள் இங்கே வெறும் சப்ஜெக்ட்ஸை போதிக்கிறது கிடையாது மற்ற காலேஜஸில் போடுற போதிக்கிற சப்ஜெக்ட்ஸை போதிக்கிறோம் ஆனால் எப்படி இப்படி ஒளிஞ்செய்கிறதுன்றதை கற்றுத்தர் தான் எங்களுடைய வேலை சரி ரெண்டாவது ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் என்னென்னா ரெண்டாவது பொதுவான இந்த மாய்மாலக்காரர்கள் மத்தியில் காணப்படும் தன்மை என்னென்னா கம்ப்ளேசன்சி கம்ப்ளேசன்சினால் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தங்களை பற்றி ஒரு ஒரு போலியான ஒரு திருப்தி எல்லாம் எனக்கு ஓகே நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கேன் ஆக்கும் என்ன மாதிரி ஒரு யோகியன் கிடையாது ஆக்கும் அந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆட்டிடியூட் பாருங்கள் எனக்கு உள்ள எந்த மாற்றமும் தேவையில்லை நான் வந்து உலக மகா யோகியன்ற ஒரு எண்ணம் உண்டாயிடுது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபால்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லலாம் ஒரு தாழ்மை கிடையாது அதைத்தான் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லி நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாக காலத்தில் உள்ளவருக்கு வெளிச்சமாகன்றார் இல்லையா அதாவது தன்னை ஒரு பெரிய மற்றவங்களுக்கு போதிக்கிறவனாக நினைக்கிறானா ஒளிய தனக்கு ஒரு மாற்றம் வேணுன்ற நினைக்கிற ஆளே கிடையாது அதான் அந்த இயேசு ஒரு ஓமை சொன்னார் இல்லையா ரெண்டு பேர் ஜபிக்க போனானா ஜபிக்க போனப்ப ஒரு பரி ஒருத்தன் வந்து பப்ளிக்கன் அதாவது டேக்ஸ் கலெக்டர் இன்னொருத்தன் வந்து பரிசெயன் இந்த பரிசையன் ஜபம் பண்ணுறவன் சொல்கிறான் கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏன்னால் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஆளுங்க மாதிரி இல்லை இவனை மாதிரியும் இல்லை நான் என்ன ஜபம் பாருங்க இது வேணா ஒரு ஆவிக்குரியவன்னா நான் இவனை பக்கத்தில் அவனிக்கிறான் போல் இருக்குது இவனை மாதிரியும் இல்லைங்கிறதுக்காக காத்திருக்கு ஸ்தோத்திரம் என்ன அது இது அப்போ தனக்கு எதுவுமே தேவைன்ற ஒரு இது கிடையாது தனக்கு ஒரு தாழ்மை கிடையாது தனக்கு ஒரு மாற்றம் தேவை எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவை எனக்கு நான் வளரணும் நான் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே கிடையாது அவர்கள் வந்து தங்களை பெரிய மற்றவர்கள் வழிகாட்டியாக பார்க்குறாங்களோ ஒழிய எப்படி இருந்திருக்கும் கேளுங்க இந்த யூதர்கள் அதை கேட்கும்போது பவுல போஸ்டல் எழுதுனதை படிக்கும்போது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மற்றவர்களுக்கு இருளிருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் குருடர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம் நினைக்கிறாங்களே ஒழிய தங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் தேவைங்கிறத அவங்க உணர்வதே கிடையாது தங்களுக்குள்ளே ஒரு பெருமை மேட்டுமை போஸ்ட்ஃபுல்னஸ் கம்ப்ளேசன்சி கான்ஃபிடென்ஸ் போலி ஒரு தைரியம் எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு அது ஹிப்பாக்ரஸியில் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை மூணாவது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் மாய்மாலத்தினுடைய மூணாவது தன்மை என்னென்னா மாய்மாலமாக வாழுகிறவர்கள் தங்களை தாங்களே பரிசோதிக்க மாட்டவே மாட்டார்கள் பரிசோதிக்கவே மாட்டார்கள் தங்களை பரிசோதிக்கணும் தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவுன்றது இல்லையா ஒன்றுபது பதினோராம் மதியத்தில் அதை செய்யவே மாட்டாங்க எல்லாருக்கும் சொல்லுவாங்க தாங்க மட்டும் செய்யவே மாட்டார்கள் சரி தான் ஜென்ரல் கேரக்டருக்கு பொதுவான தன்மைகள் ரெண்டாவது இன்னொரு விதமாகவும் அதை போதிக்கிறார் அது என்னென்னா குறிப்பிட்ட குற்றஞ்சாட்டுகளை அவர்கள் மீது வைக்கிறார் குறிப்பிட்ட குற்றஞ்சாட்டுகள் ஒரு குற்றஞ்சாட்டு என்னன்னா மற்றவனுக்கு போதிக்கிற ஆனால் உனக்கு நீயே போதிக்கிறது கிடையாது இருபத்தோராம் வசனம் மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா அப்படிங்கிறாரு அப்போ பிரசங்கெல்லாம் மற்றவங்களுக்கு தான் தனக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் அவர்களுக்குள்ள ரெண்டாவது அதை விட இன்னும் சீரியஸான குற்றஞ்சாட்டு ஒன்று அது என்னன்னா மற்றவர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை இவர்களே செய்கிறார்கள் அப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க மற்றவர்களை செய்யக்கூடாதுன்னு போதிச்சுட்டு இவங்களே அந்த காரியங்களை செய்கிறாங்க அதுவும் இருபத்தோராம் வசனத்திலே வருது இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமான்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிறனி களவு செய்யலாமா கேள்வி கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது களவு செய்யாமல் இருக்க இருக்க வேணும்னு போதிக்கிற நீ களவு செய்யலாமா அப்படிங்கிறாரு அடுத்து சொல்கிறாரு அடுத்தது கவனிங் அதுலேயே இருக்குது விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுது நீ விபச்சாரம் செய்யலாமா ஆ உடனே சிலர்லாம் ஐயோ நான் செஞ்சதே தெரிலன்னு வாங்க இல்லை 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 ஏசு சொன்ன அர்த்தத்தின்படி ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாகிட்டுன்றாரு அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணியிருக்கியா அதுதாங்க கேள்வி அப்புறம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் விக்கிரகங்களை அறிவுறுக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா இந்த யூதர்கள் எல்லாம் அறிவுறுத்தாங்க அவங்க வந்து வெளிநாடுகளில் போய் வாழும்போது பாபில் ஓனங்கெல்லாம் வாழும்போது அங்கே இருக்கிற அங்கே பெரிய விக்கிரம்லாம் செஞ்சு வச்சு வணங்கணும்னு சொல்லி ஆர்டரில் போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஊர் அது அங்கே வாழ்கிற காலத்தில் அந்த விக்கிரங்கள்லாம் வெறுத்தாங்க வெறுக்கிறோன்னு சொல்லிக்குவாங்க ஆனால் சிலர்லாம் வந்து அது உள்ளே போய் கொள்ளையிடுறது அங்கே உள்ளே போய் திருடுறது அப்போ அது உள்ளே போனாலே அது தப்பாகி போச்சே அப்படிங்கிறாரு திருடுறது தப்புன்னு மட்டும் இல்லை அந்த இடத்துக்கு நீ போய்ட்டு வந்த இல்லையான்றாரு எப்படி சொல்கிறாரு பாருங்கள் சரி மூன்றாவது இன்னொரு விதத்தில் அவர் மேலே ஒரு குற்றஞ்சாட்டை வைக்கிறார் இந்த மூணாவது குற்றஞ்சாட்டை அது என்னன்னா அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறி அதன் மூலமாக தேவனை கனவீனம் பண்ணுகிறார்கள் இருபத்தி மூணாம் வசனம் நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா நியாயப்பிரமாணத்தை பற்றி பெருமை பாராட்டுறாங்க ஆ நான் இதை நம்புறேன் அதை நம்புறேன் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அது என்ன எங்கள் இதில் எப்படி சொல்லியிருக்காக்கம் ஆனால் நீ செய்தியான்னு கேட்டால் செய்யலை அதுதான் இது எவ்வளோ பெரிய ஒரு விவகாரம் பாருங்கள் சரி அப்போ முதல்ல ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோம் ரெண்டாவது சில குற்றஞ்சாட்டுகளை வைக்கிறாரு அதை பார்த்தோம் இப்போ மூணாவது இன்னொரு விதமாகவும் இதை பார்க்க சொல்கிறார் அதே எப்படின்னா புறஜாதிகள் மத்தியில் தேவன்டைய நாமம் இவர்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது என்கிற ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு அதாவது இப்படி மாய்மாலமாக வாழும்போது அதன் விளைவு என்ன புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது பொதுவான தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டாரு அப்புறம் குறிப்பான குற்றச்சாட்டுகளை வைத்தார் மா மாய்மால வாழ்க்கையின் குறிப்பான குற்றச்சாட்டுகள் இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாரு இந்த மாய்மால வாழ்க்கை எதில் போய் முடியுது புறஜாதியார்கள் நம்முடைய தேவனை தூஷிக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே உண்டாகிறது என்ற அது இருபத்தி நானும் வசனம் எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே ஐம்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு வசனம் இருக்கு பாருங்கள் இந்த இஸ்ரேவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்ட போது மற்ற ஜாதி ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்த போது இவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் வந்து தூஷிக்கப்பட்டதான் அப்போ அதை குறித்து பார்க்கணும் எந்தெந்த விதத்தில் தா தேவன் நாமம் தூஷிக்கப்படுதுன்னு பார்ப்போம் ஒன்று ஒரு விதம் எப்படின்னா புரஜாதியார் தேவனை அறியாதவர்கள் தேவனை பற்றி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இவங்க தேவனை பற்றி எங்களுக்கு தெரியுன்றாங்க சரி இவங்களுக்கு தெரியுன்றாங்களே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்கள பார்த்தா இவங்க வாழ்க்கையை பார்த்தா ஐயையோ இவங்களும் ஆனால் இவங்க தேவனும் வேண்டான்றாயிடுது இவங்களை பார்த்து இவர்களுடைய தேவனை அவங்க இட போடுறாங்க யார் புறஜாதியார் இட போடுறாங்க இவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு விளங்குது ஐயையோ வேணான்னு கிறிஸ்தவர் மத்தியும் எப்படி நடக்குது இல்லையா மகாத்மா காந்தியே சொன்னார்ன்னுவாங்க எனக்கு கிறிஸ்துவை பிடிக்குது ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்கலன்னார் ஏன்னா சவுத் இருந்து போ ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு கிளாஸ் டிக்கெட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கம்பார்ட் இருக்கார் இங்கே வெள்ளக்காரில் மட்டும் தான் ஏறணும் டிக்கெட் இருந்தால் கூட நீ ஏறக்கூடாது அப்படின்னு இறக்கி விட்டாங்க கிறிஸ்தவர்களும் அவள் தங்களை சொல்லிக்கிறாங்க அப்போ இவருக்கு எப்படி இருக்கும் சொல்கிறாரு எனக்கு கிறிஸ்துவ பிடிக்குது ஏன்னா பைபிள்லாம் வாசி புதிய ஏற்பாடுலாம் கொஞ்சம் வாசித்துருக்காரு மலைப்பிரசங்கள்லாம் பாராட்டுறாரு ஆனால் அதன்படி யாரும் செய்கிறா மாதிரி இல்லை கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு இது வந்து பொதுவாக நிறைய பேர் சொல்கிற இது சிலர் சொல்கிறாங்க நம்முடைய இவாஞ்சலிஸ்டிக் மெத்தடை மாற்றிக்கணும் நம்ம நம்ம கேஸ்ட்ரி குறித்த அறிவி சுவிசேஷம் அறிவிக்கிற மெத்தடை மாற்றணும் அப்போ தான் நிறைய பேர் விசுவாசித்து உள்ள வருவாங்க நான் நினைக்கிற மெத்தடை மாத்துறதை விட நம்ம மாறணும் ஏன்னா நிறைய பேர் ஏன் கிறிஸ்துவில் வர்றதில்லைன்னு நம்மளை பார்த்துட்டாங்களே அவங்கள்ட்ட போய் கிறிஸ்துவை பற்றி சொன்னால் இல்லைங்க எங்கள் வீட்டிலே ஒருத்தர் இருக்கிறார் தெரியும் எங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு வாங்க அதுதான் கிறிஸ்தவர்னா எங்களுக்கு வேணவே வேணாம் அப்புறம் எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் கிறிஸ்து இதுதான் பண்ணுறாருனா கிறிஸ்து இப்படி தான் வாழ வைக்கிறாருன்னா எனக்கு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வேணாம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ தேவனுடைய நாம் எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து இந்த ஹிப்போக்ரிட்டிக்கல் லைஃப் உடைய விளைவுகள் ரெண்டாவது தேவனை மட்டும் இல்லை ஜனங்கள் வந்து சத்தியத்தையும் நம் மூலமாக தான் காண்கிறார்கள் யூதர்கள் மூலமாக தான் சத்தியத்தையும் கண்டார்கள் அதனால்தான் தேவனுடைய நாம் தூஷிக்கப்பட்டது ஏன்னா யூதர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியாது நீங்கள்லாம் குருடர்கள் நீங்களாம் வந்து இருட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது நாங்கள் தான் வெளிச்சமாக்கும் நாங்கள் தான் பேதைகளுக்கு போதிக்கிறவர்களாக்கும் எங்களுக்கு தான் தெரியுமாக்கும் நாங்கள் சொல்கிறது கேளு எங்கிட்ட இருக்க சத்தியம்ன்றாங்க சரி இவங்க சத்தியத்தை கேட்கலாம் மோசையை வந்து கொடுத்தாராம் இவங்களுக்கு சத்தியத்தை இவங்க சத்தியத்தை கேட்கலான்னு கேட்குறாங்க அப்புறம் இவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க இவங்க போதிக்கிறது ஒன்றா இருக்குது செய்கிறது வேறு ஒன்றா இருக்குது போதிக்கிறது இப்படி இருக்குது செய்கிறது அநியாயமாக இருக்குது அப்போ அவங்க பார்க்குறாங்க ஐயோ இந்த சத்தியம் நமக்கு வேணாம் அப்படின்னு போய்ட்றாங்க மூணாவது தேவனுடைய நாம் எப்படி தூசிக்கப்படுகிறது தேவனுடைய ரட்சிப்பை குறித்தும் அவர்கள் அன்றைய காலத்தில் மக்கள் யூதர்கள் மூலமாக தான் கேள்விப்பட்டார்கள் தேவன் எப்படி ரட்சிக்கிறார்கள் அதை பற்றி யூதர்கள் ரொம்ப பேசுனாங்க ஆ தேவன் எங்களை இப்படி ரட்சித்தாராகும் அப்படி ரட்சித்தாராகும் இப்படி ஆசீர்விச்சாரா அவர அப்படி ஆசீர்வச்சாரன் சரி இந்த தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறவர் இப்படி ரட்சிக்கிறவர் அற்புதமாக எல்லாம் செய்கிறவர் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவன் அக்கிரமம் செய்கிறவனாக இருக்கிறான் இவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ அவங்க கேள்வி என்னென்னா இப்படிப்பட்ட ஆளுகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இப்படிப்பட்ட ஆட்களை தான் தேவன் ரட்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எுகிறது அந்த மாதிரி கேள்வி எலும்புகிறது அப்போ எப்படி இருக்குது பாருங்க அதனால் தேவனுடைய நாமும் தூஷிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை தேவனுடைய வல்லமையே ஜனங்க அன்னைக்கு எப்படி இட போட்டாங்கன்னா இவருடைய வாழ்க்கையை பார்த்து இட போட்டாங்க அங்கே தான் இந்த இருபத்தி நாலாம் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறதே அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு எழுதியிருக்கிறபடி எங்கே எழுதியிருக்கிறது ஏசை ஐம்பத்தி ரெண்டு அஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது என்று ஏசை ஐம்பத்தி ரெண்டு அஞ்சில் எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லைன்னா நீங்கள் எசைக்கேரில் போனீங்கன்னா அங்கே ஒரு பகுதியே இருக்குது இவங்க வெளிநாடுகளில் வாழ்ந்தபோது அடிமைகளாக போய் பாபிலோன்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா அப்போ இவர்களால் எப்படி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது என்பதை பற்றி எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறு இருபதுலேருந்து வாசிக்கிறோம் பாருங்க அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது கவனிங்க அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கத்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்களின் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் இந்த ஜனங்கள் புறஜாதி இடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து எப்படி சொன்னாங்களாம் இவர்கள் கத்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் என்ன சொல்கிறாரு இவங்க கத்திரிய ஜனங்கள் எரிசிலமில் இருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க இவங்கள பெருசாக கற்றுரு காக்குறாருன்னு சொன்னாங்க இவங்க தேவன மாதிரி ஒரு தேவன் இல்லைன்னாங்க அவரை மாதிரி வல்லமையு உள்ள தேவன் யாரும் கிடையாதுன்னாங்க அவர் தான் உண்மையான தேவன்னாங்க எல்லாம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்க தேவன் ஒன்றுமே இல்லை பொல்லிருக்கு அவர்கிட்ட வல்லமையும் இல்லை உண்மையும் இல்லை அன்பும் இல்லை ஒன்றும் இல்லை இருக்கு இவங்கள கோட்டை விட்டார் இவங்களெல்லாம் சிறைப்பிடிக்க பண்ணிட்டாரு விட்டுட்டார் இவங்களெல்லாம் நம்ம சிறை வந்து நம்ம ஊரில் அகதிகளாக நம்ம ஊரில் அடிமைகளாக இருக்கிறாங்களே அப்போ இவங்க தேவன் இவங்களுக்கு என்ன பண்ணார் அதாவது என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன சொல்கிறார் இவங்களையும் இவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது அந்த சிறை ஈர்ப்புன்றது வந்து இவங்க வந்து தேவனை விட்டு விலகி வேற தேவனை சேவித்து பல்வேறு தவறான காரியங்கள் செஞ்சதுனால எத்தனை தடவை வான் மன்னார் தீர்க்கதிகளை வச்சு இவங்க கேட்கல அதன் மூலமாக வந்த தண்டனை தான் இந்த சிதறடிப்பு அடிப்பு அதனால தான் போய் பாபுலோண்டில் அடிமைகளெல்லாம் போனாங்க அது ஒரு பெரிய பாடம் அவங்களுக்கு ஆனால் அதெல்லாம் மற்ற தேசத்தாருக்கு வழங்காது இல்லையா மற்ற தேசத்துக்காரன் எப்படி பார்க்குறான் கத்தர் இவங்களை சிச்சி அனுப்பிச்சிருக்கிறாரு இவன் திருந்தனும் இவன் தவறு செஞ்சுருக்கான் அந்த தேவன் நல்ல தேவன்தான் இவர்கள் மேலே இன்னும் கண்ணோட்டமாக இருக்கிறாரு இன்னும் கேட்டால் இங்கேயே எடுத்து இவனில் நல்லா பயன்படுத்த போகிறாரு இவனில் மூலமாக அவர் மயிமைப்பட போகிறாருன்றதெல்லாம் அவனுக்கு விளங்கலை சாதிராக் மைஷாக் அந்த கதையெல்லாம் அவனுங்களுக்கு சரியாக தெரில அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க தேவனை அவங்களை விட்டாரு குழந்தை இங்கே விட்டுட்டாரு இவன் அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறான் அவனுக்கு தெரியல இங்கே என்ன நடக்குதுன்னு அப்போ இவங்க அங்கே போனதே சிறையிருப்பில் போனதே தேவனுடைய நாமத்துக்கு ஒரு தூஷிப்பாக ஆகிடுச்சு தூஷிக்கப்படுகிறது அவருடைய நாமம் அதனால் சொல்கிறார் முப்பத்தாறாம் வசனத்தில் எப்படி அது முடியுது பாருங்கள் பாலாய்க் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும் அவாந்திரமும் பாலும் நிர்மூலமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவர்களும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் அப்படி மாற்ற போகிறேன்றார் கடைசியில் மக்கள் பார்ப்பாங்க நான் தான் வல்லமையுள்ள தேவன் நான் ஒன்றும் இவங்களை கை விட்டுறல இவங்களை திரும்பி கொண்டு வந்து தேசத்தெல்லாம் பிரமாதம் ஆக்கி காம்பென்றது பிறகு அவர்கள் பார்ப்பாங்க ஆனால் இப்போ தற்காலிகமாக தேவனுடைய நாமம் இவர்கள் மூலமாக தூஷிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் அப்போ ஆயிரம் கண்கள் நம்மை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது நாம் நல்லா இருப்பது ரொம்ப அவசியம் நல்ல வாழ்க்கை வாழ்வது ரொம்ப அவசியம் கேட்கும்போதே நீங்கள் சிலர் வந்து ஐயோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லலை நான் சரி நம்மளாம் மனிதர்கள் தான் சில தவறுகள்லாம் அப்பப்போ நேரிடுகிறது எல்லாம் ஒன்று தான் ஆனால் ஒரு ரொம்ப ரெண்டு ஏழில் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே அந்த பிரசங்கத்தை நல்லா கேளுங்க சோர்ந்து போகாமல் யார் விசுவாசி யார் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விசுவாசி சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அழிப்பார் யாருக்கு நித்திய ஜீவன் அடிக்கிறார் சோர்ந்து போகாமல்னா இன்றைக்கி கத்திரிக்காக வாழ்ந்துட்டு நாளிலேருந்து அப்புறம் வருஷ கணக்கில் கத்திரிக்காக வாழ்கிறது இல்லை அப்படி இல்லை சோர்ந்து போகாமல் என்ன இடையூறு வந்தாலும் சில நேரத்தில் நம்ம தோல்வி அடைஞ்சால் கூட நம்ம ஒரு கத்திரிக்காக வாழ்கிறதுலையே சில நேரத்தில் தவறி போனாலும் தப்பாக செஞ்சிட்டா கூட சோர்ந்து போகாமல் கத்திரிக்காக வாழ வேணும்னு ஒரு பெரிய தீவிரத்தோடு ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை சரிப்படுத்தும் என்னை இன்னும் எடுத்து பயன்படுத்தும் எனக்கு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை எனக்கு காட்டும் எனக்கு அந்த மாதிரி வாழை எனக்கு உதவி செய்யும் சொல்லி சோர்ந்து போகாமல் நிற்கிறியை செய்து எல்லாம் சொல்லுவாங்க சோர்ந்து போகாமல் நறுக்கிரிகளை செய் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிறோன்றதில்லை யாருமே பர்ஃபெக்ட் இல்லை ஆனால் சோர்ந்து போகாமல் கற்றுருக்காக ஒரு பெரிய முயற்சியோடு வாழ்கிறோம் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க செவ்வாய்க்கிழமை இரவு இவ்வளோ பேர் வந்திருக்குறீங்க மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுது செவ்வாய் இரவு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏன் வர்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே எதோ நடக்குது சோந்து போகாமல் எதோ செய்யணும் ஆண்டவரை தேடணும் தொடர்ந்து நான் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளணும்னு ஒரு இது இருக்குது பாருங்கள் உள்ளே அந்த இது இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறீங்க அதுவே ஒரு நல்ல அடையாளம் இல்லையா எல்லாம் பர்ஃபெக்ட்னு ஒன்று அர்த்தம் கிடையாது கத்தரை சேவிக்கணும் கத்தருக்காக வாழணும் அதுக்காக நான் ஒரு முயற்சி எடுக்கணும் தினந்தோறும் அதனுடைய இதில் ஒரு ஈடுபாடு இருக்குன்னு எனக்குன்ற ஒரு ஆர்வம் ஒரு வாஞ்சே அங்கே இருக்கிறது இல்லையா சரி இப்போது இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது வசனம் வரைக்கும் போவோம் அது குவிக்கா இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது வசனம் இங்கே தான் இந்த விருத்த சேதனத்தை பற்றி சொல்கிறார் இவ்வளவு சொன்ன பிறகும் அதாவது ஏன் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் சொன்னார் எதுக்கு இவ்வளோ நேரம் இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் சொன்னது என்ன அந்த ஆப்ஜெக்ட் என்ன நியாயப்பிரமாணம் இருக்குது ஆகவே நான் பெரிய ஆளாகவும் என்னை ஏற்றுக்கொள்வார் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு சொல்கிறாரு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது உனக்கு நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால இருக்குதுன்றதுனால நீ தப்பிச்சேன்னு நினைக்காத செஞ்சியா நீ அப்படிங்கிறார் செய்யலைன்னா அது உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது உன்னை காப்பாற்றவே காப்பாற்றாது செய்கிறவன் தான் பிழைப்பான் செய்கிறவன் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்போ அப்படி சொல்லும்போது தான் அவங்க செய்து பார்ப்பாங்க செய்து பார்க்கும்போது தான் செய்ய முடியாதுன்றது தெரியும் அப்போ தான் எனக்கு ஒரு ரட்சகர் தேவை எனக்கு ஒரு புதிய ஸ்வாபம் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து விட்டு வருவாங்க அதுக்காக தான் அப்படி போதிக்கிறார் இல்லையா அப்போ அவ்வளோதெல்லாம் சொன்ன பிறகு கடைசியாக ஒன்று யோசிக்கிறார் இல்லை இல்லை இன்னொரு சப்ஜெக்டை கவர் பண்ணணும் அது என்னென்னா இந்த விருத்த சேதனம்ன்ற சப்ஜெக்ட் இந்த விருத்த சேதனம் வந்து ரொம்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக வந்தது மோசை வந்து அப்புறம் வந்தவர் அவருக்கு முன்னால் அவரை காட்டிலும் பெரியவர் எங்கள் குலத்துக்கே தலைவர் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் எவ்வளோ பெரிய ஆள் யூத குலத்துக்கே முதல் நம்பர் நம்பர் ஒன் ஆள் ஆச்சு அவர் மோசையெல்லாம் அதுக்கப்புறம் தானே வந்தார் மோசை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் அதுக்கு முன்னால் ஆப்ரஹாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது விருத்த சேதனம் இந்த விருத்த சேதனமுங்கிறது சரீரத்தின் ஒரு சின்ன தோலில் ஒரு சின்ன பகுதியை வெட்டி எறிவது அவ்வளோதான் அதன் மூலமாக சரீரத்தில் ஒரு அடையாளத்தை வச்சுட்டார் சர்க்கம்சிஷன் மூலமாக ஒரு அடையாளத்தை சரீரத்தில் மார்க் பண்ண அப்படி இருக்கும் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் மார்க் பண்ணுறாங்களே இது எந்தன்றது அந்த மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி கடவுள் மார்க் பண்ணிட்டாரு இந்த அடையாளத்தை உடையவன் கத்தருக்கு சொந்தமானவன் அப்போல்லாம் மற்றவங்களாம் விருத்த சேதனம் பண்ணலை இவங்க மட்டும்தான் சேதனம் பண்ணுறாங்க அப்போ அது மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இப்படி எங்கள் சரீரத்துலேயே அடையாளத்தை வச்சுட்டு அப்புறம் எங்களை வேணான்ருவாரா எங்களை மார்க் பண்ணிட்டார்யா நாங்கள் என்றைக்குமே நித்திய நித்தியமாக மார்க் பண்ண பண்ணிட்டோம் அவ்வளோதான் அது பண்ண பிறகு எங்களை வேணான்னு சொல்ல என்றார் இப்போ இதை எப்படி டெமாலிஷ் பண்ணுறது ஏன்னா அது மேலே நம்பிக்கை அவனுக்கு அப்போ அதை சொல்கிறார் பாருங்க இருபத்தஞ்சாம் வசனத்தில் நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது தான் நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாம ஆயிற்று நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டியாங்கிறது இல்லை நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சியா பர்ஃபெக்டா எல்லாத்தையும் நிறைவேற்றினியா அதுதான் முக்கியம் நீ செய்யலைன்னா விருத்த சேதனமே செய்யாத மாதிரி அப்படின்றாரு ஏன்னா விருத்த சேதனம்ங்கிறது வெறும் இந்த சரீரத்தில் பண்ணப்படுகிற ஒன்றல்ல விருத்த சேதனம் ஏற்கனவே உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு உறவின் அடையாளமாக இருக்கிறது இது வெறும் அடையாளம் அடையாளம் முக்கியமாக உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு முக்கியமாக உறவு இல்லைன்னா அந்த அடையாளமே இல்லையே உறவு தான் முக்கியம் அந்த உறவுக்கு இது அடையாளம் எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது உறவுக்கு இது அடையாளம் நீ அடையாளத்தை பெருசு பண்ணிட்டு உறவை விட்டுட்ட எந்த தேவனோட நீ உறவில் இருக்கணுமோ அந்த தேவனுடைய கட்டளையில் மீறிட்ட அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிற விபச்சாரம் செய்யாது இருப்பாயினா அது செய்கிற களவு செய்யாதிருப்பேன்னா அது செய்கிற அதில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்கிற உறவை விட்டாச்சு உறவில் சரியாக இல்லை ஆனால் அடையாளம் இருக்குதுன்ற கேட்டால் உறவு சரியா இருந்ததுன்னா அடையாளம் சரி ஆமாம் இது நான் கத்தருடையவன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அங்கே உறவு சரியில்லைன்னா அப்புறம் அடையாளத்தை காட்டினா பிரயோஜனம் அது உனக்கு உதவு உதவாது என்ன மாதிரி போட்டால் இருப்பாருங்க எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூதர்களுக்கு கேட்கும்போது அடுத்தது சொல்கிறாரு மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா விருத்த சேதனம் இல்லாதவன் பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால்னா புரஜாதியான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றான்னு அவர் அப்படி எடுத்துக்கூடாது இது ஒரு ஹைப்போதிகல் ஆர்கியூமெண்ட் அப்படி ஒருவேளை கை கொண்டால் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொன்னார் வாதத்துக்காக வைக்கப்படுகிற வார்த்தைகள் இது இல்லையா அவன் இவனை கை கொள்ள முடியல அவன் இப்படி கை கொள்வான் அப்போ சரியாக புரிஞ்சுக்கணும் அது விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமல் விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா அவனுக்கு விருத்த சேதனம் இல்லை அவன் யூதன் இல்லை ஆனால் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சான்னா அவன் கரெக்டாக இருந்தான்னா ஒரு வேளை விருத்த சேதனமே இல்லைனாலும் கடவுளை அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா இயேசுவே ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா புதிய ஏற்பாட்டில் ரெண்டு பிள்ளைகள் சொல்கிறான் போய் தோட்டத்தில் போய் வேலையை பாருங்கன்றான் ஒருத்தன் சொல்கிறான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவே இல்லை ஒருத்தன் போகமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மனம் திரும்பி போகிறான் இதில் ஏவன் கரெக்டாக பண்ணான் போவேன்னு சொல்லிட்டு போவாங்க மூட்டவன் நல்லவனா இல்லை போகமாட்டேன்னு சொல்லிட்டு பிறகு மனம் திரும்பி போகிறேன்னு சொன்னோன்னா ஆ அப்போ இவர் சொல்கிறாரு ஆமாம் புரஜாதிகளுக்கு விருத்த சேதனம் இல்லை அவன் கத்தருடைய கட்டளையின்படி ஒரு வேலை செஞ்சான்னா அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனமாக எண்ணப்படும் அல்லவா ஆர்கியூமெண்ட்டுக்காக சொல்கிறாரு அவன் ஏற்றுக்கொள்வார் இல்லையா கடவுள் அவன் பரிசுத்தனாக இருந்தாலும் கடவுள் அவன் ஏற்றுக்கொள்வார் இல்லையா அப்படின்றார் அப்புறம் இருபத்தெட்டில் சொல்கிறாரு ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல எதுக்கு இதை சொல்கிறேன்னா வெறும் சரீரத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறதுனால நீ யூதன் அல்ல புறம்பாக யூதனானவன்னா யார் இந்த சரீரத்தில் இந்த மார்க்கை காட்டி காட்டி ஆமாண்ணா பார் பார் என்கிட்ட இருக்குது இந்த அடையாளம் இருக்குது என குறிச்சிட்டார் கடவுள் அப்படின்னு சொல்கிறவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல விருத்த சேதனத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்குன்றார் என்ன அர்த்தம் கடவுளோடு கூட உறவு அதுக்கு இது அடையாளம் என்ன அர்த்தம் எப்படி இந்த மாம்சம் வெட்டி எறியப்படுகிறதோ அதுபோல் எனக்குள்ளே இருக்கிற மாம்சீகம் வெட்டி எறியப்பட வேண்டும் என் இருதயத்திலிருந்து மாம்சீகம் வெட்டி எறியப்பட வேண்டும் அதுக்கு இது அடையாளமாக இருக்குது அந்த மாம்சீகத்தை வெட்டி எறியாமல் வெறும் மாம்சத்தை வெட்டி எறிஞ்சிட்டு ஓகேண்ணா எப்படி அது இதெல்லாம் தான் அதுதான் நிஜம் இது வெறும் அடையாளம் மாம்சீகம்ன்றது நிஜம் அது போகணும் அது கலைந்து எறியப்பட வெட்டி எறியப்பட வேண்டும் அது தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகள் நடவடிக்கைகள் அதை வெட்டி எறியணும் அதை வெட்டி எறியாமல் சும்மா இவன் ஒரு கீறி விட்டுட்டு இதை காமிச்சிட்டு இருந்தா அது விருத்த சேதனம் அல்ல அப்படிங்கிறார் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் ஆ உள்ளத்தில் என்னன்னா கடவுளோடு குரு உறவில் இருப்பவன் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறவன் அவன்தான் யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் எழுத்தின்படி உண்டாகாமல்னா லிட்ரலாக போய் அறுக்கிறதுனால அல்ல ஆவியின்படி இருதயத்தில் அதுக்கு அது அடையாளம் அது அதை போதிக்கிறதுக்காக இது செய்து காட்டப்பட்டது செஞ்சு காட்டப்பட்டதை பிடிச்சிக்கிட்டு எதை போதிக்கிறோமோ அதை விட்டாச்சு நீர் எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே இருதயத்தில் விருத்த சேதனம் நடந்திருக்கா அப்படிங்கிறார் மம்சீகம் போயிடுச்சா நீ பாவம் போயிடுச்சா வெட்டி எறியப்பட்டிருக்குதா அது நடக்கலாம் வெறும் சரீரத்தில் ஒரு சின்ன தோலை வெட்டி எறியதன் மூலமாக நீ பெரிய பரிசுத்தமானு சொல்ல முடியுமா முடியவே முடியாதுன்றார் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது அதாவது கத்தர் இருதயத்தை பார்க்குறார் அதுதான் சொல்ல வருது மற்றவங்க வந்து நீ வெளியே என்ன சட்டை போட்டுருக்கிற எப்படி இருக்கிற அதை பார்த்துட்டு சொல்கிறோம் ஆஹா பெரிய பரிசுத்தமானவர் பற்றியா இப்படி எப்படி இருக்கார் தாடி பற்றி அவ்வளோ நிலம் இருந்ததுன்னு ஏசுநாதர் மாதிரியே இருக்கிறார் அப்படின்றாங்க வெளியே அவங்க பார்ப்பாங்க கத்தர் வந்து தாடியை பார்க்குறதில்ல மியூசியம் பார்க்குறதில்ல முடியும் பார்க்குறதில்லை சட்டையும் பார்க்குறதில்ல இருதயத்தை பார்க்குறார் கத்தர் இருதயம் எங்கே இருக்குது இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கா இருதயத்தில் பாவம் போயிருக்கா இருதயத்தில் தேவன் அன்பு கூறுகிற அன்பு இருக்குதா இருதயம் கற்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்குதா இருதய கற்றுற நேசிக்கிற அந்த அன்பு இருக்குதா அதைத்தான் பார்க்குறேன் மற்றதெல்லாம் போலி நம்பிக்கையை நம்ம கொண்டு பண்ணுகிறது சிலர் பாருங்கள் எதையோ நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பரவம் போவேனாக்கோ நான் ஏன்னா நான் இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்துருக்கேன் சில கிறிஸ்தவ நாடுகள்லேருந்து வர்றவங்க நான் கிறிஸ்தவ நாட்டில் பறந்து வளர்ந்துருக்கிறேன் எங்கள் நாட்டில் எல்லாருமே போவோம் நம்பறோம் நாங்கள் நேர் ஒருத்தர் எங்கே பிடிச்சாருன்னு தெரியல அந்த நாட்டில் பிறந்தாலே போயிடுவாங்களாம் ஏன்னா அது கிறிஸ்தவ நாடு அப்படின்னு அதே மாதிரி இங்கேயும் ஆளுங்க இருக்கிறாங்க அஞ்சு தலைமுறையானா கிறிஸ்தவன் ஆகவே எங்களுக்கு எப்படி இல்லை நம்பார் அப்படின்றாங்க இன்னும் சிலர் ஞானஸ்தானத்தை நம்பி இருக்கிறாங்க தெளிப்பு ஞானஸ்தானமாக இருக்கட்டும் முழுக்க ஞானம் எதையோ நம்புகிறாங்க அவங்க எந்த ஞானஸ்தானம் இருந்தாலும் அந்த ஞானஸ்தானத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இல்லையா நானே இன்னும் டிக்கெட் வாங்கி போர்டிங் பாஸ் வாங்கிட்டால் மாதிரி பேசிட்டு இருப்பேன் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அப்புறம் எப்படி மாட்டேன்னு பாரு ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் ஒரு அடையாளம் வெளியான அடையாளம் இந்த விருத்த சேதனம் மாதிரியே தான் வெளியில் அடையாளம் நீ உள்ளே உண்மையாக விசுவாசிக்காமல் சும்மா தண்ணியில் முங்கி எழுந்திரிச்சதுனால பத்து முறை முங்கி எரிஞ்சாலும் போக முடியாது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது உள்ளம் மாற்றப்படலைன்னா ஞானஸ்தானத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒரு போலி நம்பிக்கை அதையே விடும் சிலர் கம்யூன நம்பி இருக்காங்க கம்யூனியன் என்ன சொல்லுவாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் கம்யூனியன் எடுத்துட்டேன் இந்த மாதம் ஏசுகிறாருன்னா போயிடுவேன் நான் இல்லை நான் எந்த மாதம் உயிர் போச்சுனாலும் நான் இப்போ இந்த மாதம் எடுத்துட்டேன் கம்யூனியன் கம்யூனி எடுத்தீங்க நல்லது கம்யூனியன்லாம் நல்லது ஞானஸ்தானமும் நல்லது எல்லாம் நல்லதுங்க அந்த காலத்தில் விருத்த சேதனமும் நல்லது கடவுள் சொன்னார் இல்லையா பணம் சொன்னார் இல்லையா ஏன்னா அது அடையாளமாக சரீரத்தில் இருக்கிறதுக்காக அது ஒரு காரணம் இருந்தது பணம் சொன்னார் அதெல்லாம் நல்லது தான் ஆனால் அதனுடைய மெய்யான அர்த்தத்தை விட்டுட்டு சும்மா இந்த சரீரத்தில் அது எதையும் பண்ணிக்கிட்டு வெளிப்படையான செய்கையை வச்சுக்கிட்டு அதுதான் தவறு அது ஏமாற்றிவிடும் போலி நம்பிக்கை இருக்கக்கூடாது சரியான நம்பிக்கை இருக்கணும் சரியான நம்பிக்கை எதன் மேலே இருக்குது ஆண்டவர் பேரில் இருக்குது உள்ள ஆண்டவர் பேரில் இருக்குது இருதயம் ஆண்டவர் என்னேசிக்கிறது நம்ம இருதயத்தை நம்ம கேள்வி கேட்கணும் பவுலப்போசன் கேள்வி கேட்ட மாதிரி நீங்கள் உங்களுக்கு கேள்வி கேளுங்க இன்றைக்கி கேட்குறாரு பாருங்க களவு செய்யாதிருப்பாயாக என்று நீ களவு செய்யலாமா உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக நீ விபச்சாரம் செய்கிறியா இந்த மாதிரி கேள்வியை கேட்கணும் உள்ளத்தில் நான் எப்படி இருக்கிறேன் நான் கடவுளுடையவன் கடவுளுக்கு சொந்தமானவன் கத்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குதா என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறனா கத்தருடைய வார்த்தையை விரும்புகிறேன்னா அவரை நேசிக்கிறேனா அவரை நாடுகிறனா அவரை பின் சென்று கொண்டிருக்கிறேன்னா சோர்ந்து போகாமல் நற்கிரியில் செய்கிறேனா ஒவ்வொருவரும் அந்த கேள்வியை கேட்கணும் அந்த கேள்விக்கு பதில் அடிக்கடி நம்மளே சொல்லிக்கணும் ஆமாம் நான் கத்தருடைய பிள்ளை ஆமாம் நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது ஆனால் கத்தருடைய பிள்ளை அதனால தான் கத்திர தேடுறேன் கத்திரிக்காக வாழ்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறேன் தொடர்ந்து அவர் அதில் கவனமாக செலுத்துகிறேன் நானே தொடர்ந்து அதில் கவனமாக இருக்கிறேன் அதுவே என காட்டுது நான் கத்தருடைய பிள்ளை என்று நாம் விசுவாசத்தில் எங்கே இருக்கிறோன்றதை நாமே சோதி அறிந்து கொள்ளலாம் நம்மை நாமே சோதி அறிய கடவோம்னு வேதம் சொல்லுது அது நம்முடைய கடமை ஆமேன் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் ஸ்தோத்திரம் பரலோ பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக முக்கிய ஸ்தோத்திரம் மெய்யாகவே இந்த சத்தியங்களை உள்ளங்களில் கேட்ட உள்ளே உள்ளங்களில் கிரியே செய்யட்டும் இந்த கேள்விகளை நாங்களே கேட்டுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக ஏதோ வெளிப்படையான சில காரியங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறதுனால நாங்கள் உள்ளான விதத்தில் மெய்யாகவே உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்பிக்கொன்றாமல் மெய்யாகவே எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக மோடு கூட சரியான உறவுகளே நாங்கள் இருக்கிறோமா உங்களுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தொடர்கிறோமா அதில் கவனமாக இருக்கிறோமா என்கிற அந்த கேள்வியை நாங்களே கேட்டுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக நிச்சயித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறாக நீரங்களை ரட்சித்திருக்கிறீர் உடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீர் மோடு உள்ள ஒரு உறவுக்குள்ளே வந்திருக்கிறோம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களாக அழியாமையை தேடுகிறவர்களாக நாடுகிறவர்களாக நீரங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை நாடி தேடி அதற்காக வாழுகிறவர்களாக இருக்குது எங்களுக்கு உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் அப்படி வாழ எங்களை அர்ப்பணித்து வாழ எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தேவை நீர் ஏற்படுத்துகிற திருத்தங்கள் எங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அப்படி மாறிக்கொண்டே வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக நம்முடைய மனம் மகிழ்ச்சியினால் எல்லா மன நிறைவினால் நிரப்புவீராக இயேசு நாம் திரைச்சி வைக்கிறோம் ஆமே கட்பிளசிங்